நாம் இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். யோசுவாவின் சரித்திர புஸ்தகம் 5:9 நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் யோசுவா கிட்ட, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. கில்கால் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரட்டி போடப்படுதல், நிந்தை புரட்டி போடப்படுதல். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிந்தை புரட்டி போடுகிற ஒரு இடமாக கில்கால இஸ்ரவேல் ஜனங்களுக்கும், திருச்சபையை இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலருமாகிய நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. திருச்சபை நம்முடைய நிந்தை புரட்டி போடப்படுகிற இடம். ஆமென். அல்லேலூயா. நான் கடந்த நாட்களில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் போது சொன்னேன், போன வாரத்தில் நான் உடன்படிக்கை பற்றி நான் உங்களோடு கூட பேசினேன். எத்தனை பேருக்கு அந்த சத்தியம் புரிந்தது சொல்லுங்க. தேவன் ஆபிரகாமை எதன் அடிப்படையில் காப்பாற்றினார்? ஆமாம். ஈசாக்கை எதன் அடிப்படையில் ஆசீர்வதித்தார்? உடன்படிக்கையின் அடிப்படையில். ஆமேன். ஏன்னா அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் விதை விதைத்தான். அந்த தேசத்தில் அவன், அது அந்த அவன் ஊர். என்ன ஊர்? அவன் ஊர் அவனுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். ஆமேன். நம்ம சொல்லுவோம் சிலது, பாஸ்டர் இது என் கைக்கு தான் செட் ஆகும். என்னது? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் வந்து போன முறை ஆண்டவர் நமக்கு ஒரு நேனோ கொடுத்துருந்தார். அந்த நேனோக்காரன் நல்லா ஓட்டணும். 3 வருஷம் ஒரு நாளும் எங்கேயுமே நின்னது கிடையாது. நான் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் ஆகாமல் இருந்ததே கிடையாது. நான் அதை கடைசியாக கொடுக்குறேன்னு சொன்னபோது, கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் மாப்பிள்ளை திடீர்னு, அண்ணன் எனக்கு அதை எனக்கு கொடுத்துருங்க, நான் அதுக்குரிய பணத்தை கட்டிக்கிறேன் அப்படின்ட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரின்னு கொடுத்துட்டேன். கொண்டு போய் விட்டுட்டு நாங்கள் இங்கிட்ட வந்திருக்கிறோம். அடுத்த நாள் காலையில் அவர் போய் ஸ்டார்ட் பண்ணுறார், வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அவர் என்ன நினச்சிருப்பார்? இது ஒருவேளை இது பயங்கரமான ரிப்பரான வண்டியாக இருக்கும் போல் இருக்கு. அதனால தான் கொண்டு வந்து நினச்சி நம்மகிட்ட விட்டு, நான் இந்த மாப்பிள்ளை என்கிட்ட ஃபோன் பண்ணி, அண்ணே வண்டி ஸ்டார்ட் ஆகும், யோ சான்ஸே இல்லை, ஸ்டார்ட் ஆகும் பாருங்க அப்படின்றேன். இல்லைண்ணே ஸ்டார்ட்டாகவே மாட்டேங்குது அப்படின்றேன். எனக்கு மிகுந்த வேதனையாக போச்சு. விட்டுட்டு வந்த உடனே வண்டி வம்புக்கு வருது. என்னன்னா என் ஓனருக்கு தான் என்ன செய்வேன் ரெஸ்பான்ஸ். சிலது சில பேர் கைக்கு தான் என்ன செய்யும். ஆமாம். அல்லேலூயா. எனக்கு அன்பானதே என்னுடைய பிள்ளைகளே, அங்கே ஈசாக்கின் ஆசீர்வாத காரணம் அது அவன் இடம். அது யார் இடம்? அவனுடைய ஸ்தானம் அது. ஆமேன். அந்த இடத்துல ஆண்டவர் அவனை ஆசீர்வதி. உங்கள் ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை தான் ஸ்பெஷலாக வைப்பார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நான் அடிக்கடி ஜோம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவரே எனக்குன்னு ஒரு இடம் நீங்கள் என்ன செய்யணும், கொடுக்கணும். அதில் நான் தான் யாராக இருக்கணும், ஸ்பெஷலாக இருக்கணும். ஐ மஸ்ட் பி சம் ஒன் டிஃப்ரெண்ட். ஆமேன். நான் வித்தியாசமான நபராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் அப்படி ஆசைப்படாடி. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம எதை செஞ்சாலும் ஏதோ ஒன்று நம்ம செய்வோம், 10:11 ஆரம்பிங்க. ஆனால் முடிக்கும் போது நீங்கள் 1 இருக்கணும். சொல்லுங்கள், 11 இருக்கிறதுக்கு என்ன செய்யலை கத்த, நம்ம அழைக்கலை, 1 இருக்கிறதுக்கு அழைச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, இந்த கில்கால் அப்படின்ற இடம் உடன்படிக்கையின் ஸ்தானம், உடன்படிக்கையை ரினியூ பண்ற இடம். அல்லேலூயா. 10 தயவு செய்து வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கிய போது, மாதத்தின் 14 அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். முதல்ல பஸ்காவை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலே ஆசரித்தார்கள். ரெண்டாவது, தி செகண்ட் பாஸ்ஓவர், அவர்கள் வாழ்க்கையில 40 அவங்க எதை ஆசிரிக்கல, பஸ்காவை ஆசிரிக்கல. முதல்ல கானான் தேசத்துக்குள்ள வந்த உடனே கில்காலிலே வைத்து அவருடைய முதல் பஸ்காவை ஆசிரித்தார்கள். அல்லேலூயா. தி பிளேஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷன். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவர்களை எங்கிருந்து எங்க கொண்டு வந்துட்டார்? அடிமைத்தன இடத்துல இருந்து உன்னோட சொந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன். உன்னை நான் மறுபடியும் எங்க வைக்கணுமோ அங்க என்ன செஞ்சுட்டேன், வச்சுட்டேன். இந்த இடத்துல நீ பந்தியை என்ன செய்ய வேண்டும், ஆசரிக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய பந்திக்கு ஒவ்வொரு மாதமும் தவறாமல் கலந்து கொள்றீங்க? அல்லேலூயா. பல நேரங்களில் நம்ம கர்த்தருடைய பந்தியை அசட்டையாய் நினைக்கிறோம். நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், உடன்படிக்கையின் முக்கியத்துவம் என்ன, உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னேன். உடன்படிக்கை பஸ்கா. ஆமென். நம்ம ஒவ்வொரு நாளும் பந்தியில் இயேசு கிறிஸ்து சரீரத்தையும் இப்படி ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறதுக்கு அடையாளமாய், அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுக்கும்போது தேவன் நமக்கோடு செய்த உடன்படிக்கையை ரினியூ பண்ணுறோம். என்ன செய்கிறோம் சதமாக சொல்லுங்க.
கம்யூனே எடுக்கல ரொம்ப காலமா அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகலன்னு அர்த்தம், ரினியூவல் ஆகலை. அண்ணே உங்கள் பாஸ்போர்ட்டுக்கு ரினியூவல் இருக்கா? பாஸ்போர்ட் ரினியூ பண்ணலன்னா நீ எப்படி ஃபாரின் போக முடியாதோ, அதே போல் கம்யூனை ரினியூ பண்ணலன்னா பரலோகம் என்ன செய்ய முடியாது. நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு இன்னும் வயசு இருக்குது பாஸ்டர், நான் இன்னும் 60 வயசாகும் வரை இருக்குமோ அப்படின்னு நீங்கள் என்ன செய்யலாம், பேசலாம். யாருக்கியா கேரண்டி இருக்கு? ஒருத்தருக்கு என்ன கிடையாது. ஆமென். என்னைக்கு வேணாலும் விசா வரலாம். விசா வந்தவொடனே எங்கே போகணும்? மேலே போகணும். ஆனால் மேலே போகணுன்னா என்ன இருக்கணும்? பாஸ்போர்ட் ரினியூ ஆகிருக்கணும். அல்லேலூயா. யூ ரினியூ. நீ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நீ செய்த உடன்படிக்கையில் புதுப்பிக்கப்பட வேண்டும். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், எப்பயாவது போவோம் கம்யூனனுக்கு, போனால் பரவாயில்ல கம்யூனனுக்கு போவோம் எடுத்துக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஐயா தயவு செய்து நான் சொல்கிறேன், நீ தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளம் எதுதான்? கர்த்தருடைய பந்தி. ஆமென். நீ தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளம் எது தெரியுமா? நீ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் சபை கூடி வருதல். என்ன வருதல்? சபை கூடி வருதல். எப்பொழுதெல்லாம் எக்காலம் ஊதப்படுகிறதோ அப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வர வேண்டுமாம். ஆமென். எப்பொழுதெல்லாம் இங்கே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோமோ அப்பெல்லாம் என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் கூடி வரணும். அப்பெல்லாம் முக்கியமாக ஏதாவது ஒரு வேலை என்ன செய்யக்கூடாது, வச்சுக்கப்படாது. அப்படி நீங்கள் வச்சுக்காமல் இருந்து தேவ சமூகத்தில் வந்திருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு வாசல் ஆண்டவர் வச்சுருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்வேன், நீங்கள் எப்போ பார்த்தாலும் வாரத்தில் 7 நாள் மீட்டிங் வச்சுருக்கீங்க, 7 நாள் நாங்கள் வர முடியுமா அப்படி நீங்கள் என்ன செய்வீங்க சொல்லுவீங்க. 7 நாள் நான் மீட்டிங் வைக்காமல் இருந்தேன்னா அதுக்கும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா, இந்த பாஸ்டர் சும்மாவே இருக்கார், அவருக்கு வேறு வேலையே இல்லை போல் இருக்கு, இவர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மீட்டிங் வைக்கிறாருன்னு சொல்லுவீங்க. என்னவும் சொல்லுவீங்க, 7 நாள் வச்சா, இவர் 7 நாள் வச்சா நாங்கள் போக முடியுமான்னு என்ன செய்வீங்க கேட்பீங்க. அதனால் நான் உங்களை சும்மா விடுறத இல்லை. ஆண்டவர் சொல்கிற உடன்படிக்கைனா உடன்படிக்கை தான். தேவ சமூகத்தில் நீங்கள் எப்போ வந்தாலும் ஆசீர்வாதம் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இருந்தாலும் ஆசீர்வாதம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆமென். நீங்கள் உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுறீங்க ஒரு மணி நேரம், அந்த ஜெப நேரம் வேஸ்ட்டு கிடையாது. ஆமென். அதுக்கு ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென். அங்கேருந்து ரிஸ்க் எடுத்து எங்கே வர்றீங்க? தேவ சமூகத்துக்கு வர்றீங்க. நீங்கள் வர்றீங்க பார்த்தீங்களா, அந்த செய்கைக்கே ஆசீர்வாதம் இருக்குது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சில பேர் நடந்து வர்றீங்க, பாவம் கஷ்டப்பட்டு வர்றீங்க. சில பேர் ரொம்ப தூரத்தில், எனக்கு தெரிஞ்ச 65 கிலோமீட்டர்லேருந்து சில பேர் என்ன செய்கிறீங்க வர்றீங்க, 2 பஸ்ஸு மாறி அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நடந்து இங்கே வந்து எங்கள் எல்லாருக்கும் முன்னாடி நீங்கள் வந்துடுறீங்க. கிட்டத்தட்ட வெண்கரும்பூரிங்கிறது 50 கிலோமீட்டர், 55 கிலோமீட்டர். அங்கேருந்து 9 மணிக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க ஐயா. அதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாருன்றே, நான் சொல்கிறது நாங்களுக்கு புரியுதா? அந்த முயற்சிகள் எல்லாத்தையும் யார் பார்க்குறா? அப்பா பார்க்குறாரு. ஆமென். ஐயோ என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறான், எவன் அதிகமாக கஷ்டப்படுறானோ அவனுக்கு கொஞ்சம் அதிகமாக ஆசீர்வாதம் என்ன செய்யுங்கப்பா கொடுங்கப்பா. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் முதல் முறையா பஸ்காவை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல பஸ்காவை ஆசரித்தார்கள். ஆமென். பஸ்காவை ஆசரிச்ச உடனே என்ன நடந்துச்சு வாசிங்க பாப்போம். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தலாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். இப்போ தேசத்துக்குள்ள வந்து அங்க கிடைச்சதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கில்கால் வந்து பாத்தீங்கன்னா நல்ல செழிப்பான வயல்வெளி மாதிரி ஒரு இடம், யோர்தானை சுற்றி இருக்கிற பகுதியில் செழிப்பான இடம், நல்ல விளைச்சல் இருக்கிற இடம், அங்க வந்து புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே, இன்னைக்கு தேசத்தின் தானியத்தை போய் சாப்பிட்டா பாருங்க, அடுத்த நாள் என்னாச்சு? மண்ணா பெய்யாமல் ஒழிந்தது. மண்ணா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மண்ணா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். சொல்லுங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுத்த தேசத்துல, ஆண்டவர் சொன்னார் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தை உனக்கு கொடுத்தேன். இவங்க வந்தது 30 லட்சம் பேர். இந்த கில்காலில் வந்து இறங்கி அந்த வருஷமே அவனுக்கு என்ன கிடைக்க ஆரம்பிச்சிருச்சான்? பலன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சான். ஆமென். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, இவங்க கானான் தேசத்துக்குள்ள கால் வச்ச உடனே என்ன நின்றுச்சு? ஃபர்ஸ்ட் நாள் கீழே இருந்து சாப்பிட்டோன்னா மேலே இருந்து வர்றது என்ன செஞ்சிருச்சு? நின்றுச்சு. நின்ன உடனே நினச்சிருப்போம், ஆஹா இவ்வளோ நாளும் தானா என்ன பெய்யல. சில பேருக்கு என்னன்னா மண்ணா தானா பெய்யறத நினப்பு. என்னது
ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருப்பார். நம்மால் சொல்வான், அது தானா வந்துச்சு பிரதர். எப்படி தானா வரும்? படிப்பு சில பேர் நினைப்பாங்க, நான் நார்மலாகவே நல்லா படிப்பேன் பிரதர். எப்படி அது என்ன நார்மலாகவே நல்லா படிக்கிறது? கர்த்தர் உனக்கு ஞானத்தை நினைச்சிருக்கிறார். அக்னாலஜ் காட்ஸ் பிரசன்ஸ் தேர், ப்ரொவிஷன். அல்லேலூயா. இவன் வச்சு கையை கீழே வச்சா பாருங்க, மேலேருந்து வர்றது நின்றுச்சு. அப்போ தான் யோசிக்கிறான், 40 வருஷமாக யார் தான் நடத்தினது? ஆண்டவர் தான் நடத்தினார். அல்லேலூயா. ஐயா, இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே அப்பா கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி நடக்கிறது. அப்பா சொன்னார், நீ அடிமையாக இருக்க மாட்டே. எப்படி இருக்க மாட்டே? ஆமாம், எகிப்தில் என்ன சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எகிப்தில் அடிமை. இவன் வேலை என்னது? வைக்கல் அறுக்கணும், செங்கல் அறுக்கணும். அப்போ இவன் போய் விவசாயம் பண்ணது கிடையாது. என்ன தான் சாப்பிட்ருப்பான்? அவன் ஊத்துன கொஞ்சம் கஞ்சி கொஞ்சம் சாப்பிட்ணும். வெள்ளைப்பூண்டு, வெள்ளரிக்காய், கொம்பட்டிக்காய், இதுதான் என்ன செஞ்சுது? கிடச்சிது. கொஞ்சோண்டு கஞ்சி ஊற்றிருப்பான். அந்த கஞ்சிக்கு என்ன கிடையாது? இவன் சம்பாதிச்சது கிடையாது. சரி, அதை விடுங்க. அங்கேருந்து கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்தான் வெளியே. வெளியே எடுத்துகிட்டு வந்த உடனே ஆண்டவர் ப்ரொவிஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. என்ன வருது? மேலேருந்து மன்னா வருது. மன்னாவுக்கும் என்ன பண்ணது கிடையாது, இவன் இவன் உழைச்சது கிடையாது. ஆமென். 400 வருஷமாக இவன் சந்ததி யாருக்குமே என்ன வேலை தெரியாது? விவசாய வேலை தெரியாது. விவசாயம் பண்ணி பலன் இருக்கிறதுனா என்னன்னு தெரியாது. அடிமையாக இருந்தவன் இந்த 40 வருஷம் மண்ணாவை சாப்பிட்டவன் இப்போ முதல் முறையாக உள்ளே வந்த உடனே வாக்கு பண்ணாரு, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் உனக்கு என்ன கொடுப்பேன்? நல்ல செழிப்பான ஆசீர்வாதம் கொடுப்பேன், நல்ல சாப்பிடுவேன். ஆமென். அப்பத்தையும் தண்ணீரையும் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பையும். உன் கைகளின் பலனை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற இடம் எது? கில்கால். அல்லேலூயா. தேவ சபையில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது எதை ஆசீர்வதிக்கிறார்னா, உங்கள் கைகளின் பலனை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை வச்சிருக்கிறார். ஆமேன். ஒவ்வொரு முறை நீங்கள் கொடுக்கும் போதும் தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிறார். ஆமேன். அல்லேலூயா. This is the place of provision and promise. இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன், மாதம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் சொல்லுங்கள் பாப்போம். உங்களுக்கு எவ்வளோ நார்மலாக இன்றைக்கி இருக்கிற வேல்யூவேஷன் படி பார்த்தா, ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு ஒரு 15,000 ரூபா கண்டிப்பாக வேணும் இல்லையா? ஒரு 10,000-15,000 அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டை பொறுத்து 10,000-15,000 இருந்தால் நார்மலாக ஒரு குடும்பத்தை என்ன செய்யலாம்? ஓட்டலாம். இப்போது கடையில் போய் மாதம் மாதம் சில பேர் மொத்தமாக வாங்குவாங்க, சில பேர் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்க? வாங்குவாங்க. இந்த ஒவ்வொரு நாளும் வாங்குகிற ஆட்களை பார்த்திங்கன்னா, அவங்க சில நேரம் பார்த்திங்கன்னா நல்லதாக வாங்குவாங்க, சில நேரம் எப்படி இருக்கும். ஆனால் மொத்தமாக மாதம் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொருளை வாங்கி போட்டுருவாங்க, அந்த மாதத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஆமாம், ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு மொத்தமாக கொடுக்க போகிறேன், நீ அந்த மாதத்தை பற்றி என்ன செய்ய தேவையில்லை. சில நேரம் டெய்லி இன்றைக்கி இது கிடைக்குமா, நாளைக்கு அது கிடைக்குமா? ஆண்டவர் அப்படி இல்லை, நம்மை முழுவதும் மொத்தமாக ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமேன். இங்கே உள்ளே வந்தாங்களே கில்கால்ல, வந்து கை வச்சு சாப்பிட்றாங்களே, இவங்க விதைச்சாங்களா அதை? இவங்க விதைக்கலை. இவங்க உள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சு வச்சுருந்தாங்க? விதைச்சி வச்சுருந்தான். எரிகோவின் மனுஷர் என்ன பண்ணி வச்சுருந்தான்? விதைச்சி வச்சுருந்தான். இவன் வந்து என்ன பண்ணான்? சாப்பிட்டான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எப்படி அனுபவித்தாங்கன்னு இருக்கு பாருங்க. நெகேமியா 9:25 எடுத்து வாசிச்சு பாருங்க. அவர்கள் அரணான பட்டணங்களையும் கட்டவில்லை, அவர்கள் அரணான பட்டணங்களை பெற்றுக் கொண்டார்கள். வாசிங்க. செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும். வீடு இவங்க கட்டல, வெட்டப்பட்ட துறவுகளை இவங்க துறவு வெட்டல, ஏராளமான திராட்சை தோட்டங்களை இவங்க நாட்டல, ஒலிவத்தோப்புகளை இவங்க வைக்கல, கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? சுதந்திரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. திருப்தியாக நல்லா கவனிக்கணும். உள்ள வந்தாங்களாம், புசித்தார்களாம், என்ன செய்தார்களாம்? திருப்தியாகி கொழுத்து என்ன ஆனாங்களாம்? கொழுத்து. அது வரைக்கும் வனாந்தரத்துல எப்படி இருந்தான்? அப்படி இருந்தாலும் என்ன ஆயிட்டான் இப்ப? கொழுத்து. நல்ல மண்ணாவை சாப்பிட்டே இவன் என்ன ஆயிருந்திருக்கிறான்? நல்லா கவனி. சில பேர் மண்ணா சாப்பிட்டாலே என்ன ஆயிருது? உடம்பு வறட்சி ஆயிடும் போல் இருக்கு. இவன் கொழுக்கல அங்கே வனாந்தரத்தில், ஆனால் இங்கே வந்த பிறகு புசித்து திருப்தியாகி
இந்த வருஷத்திலேயே பலனை நான் என்ன செய்வேன் சாப்பிடுவேன் ஆமென் அடுத்தாக 13 வசனத்தை வாசிங்க பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இந்த எரிகோவையும் கில்காலையும் நீங்க ரொம்ப பிரிக்க முடியாது எரிகோ சிட்டி கில்கால் அதுக்கு அவுட்டர்ல இருக்கிற பகுதி வெளி பகுதி வெளியிலிருந்து இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார் நல்லா கவனிக்கணும் இப்போ யோசுவாவை குறித்து இங்க ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் யோசுவா கில்காலுக்கு வந்துட்டாரு பஸ்கா வாசரிச்சாச்சு எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணியாச்சு உடன்படிக்கை வந்துருச்சு உடன்படிக்கையின் அடையாளமாகிய பஸ்கா வந்துருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு மன்னா நின்றுச்சு இவன் போய் ஜெபிக்க போகிறான் ஆண்டவரே எதுக்காக ஜெபம் பண்ண போயிருப்பான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அவர் வந்து தனியாக இருக்கிறார் யோசுவா இப்போ தனியாக இருக்கிறாரு அவர் எரியோவின் வெளியில் சம வெளியில் அவர் போய் நிற்கிறார் என்னுடைய கணிப்பு என்னன்னா யோசுவா ஜெபம் பண்ண போயிருக்கணும் எதுக்காக ஜெபம் பண்ண போயிருக்கலாம் யோசுவா அப்படின்னா மண்ணா நெசிஞ்சிருச்சு நின்றுச்சு இந்த கில்காலில் இருக்கிற சாப்பாடு இன்னும் எவ்வளோ காலத்துக்கு பத்துன்னு தெரில ஏன்னா 30 லட்சம் பேர் இவன் நம்மளெல்லாம் வனாந்தரத்தில் காஞ்ச மாடு மண்ணாவே இவங்களுக்கு என்ன ஆகிப்போச்சு மண்ணாவே சளிச்சு போச்சுன்னு ஒரு தடவை புலம்பி கறி கேட்டாள் இவங்க மண்ணா எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ட்டாங்க நம்மளாம் நம்மளாம் இருந்தோம்னா ஐயோ ஓங்கி வர அரவணைஞ்சு அறிவு இருக்கடா உனக்கு பரலோகத்திலேருந்து தேவதூதர்கள் சாப்பிட்றது தேனிட்ட பணியாரம் மாதிரி இருக்குமா அதுவே உனக்கு தகட்டி போச்சுன்னா இவன் வாய் என்ன கண்ட ஆள் பயங்கரமாக ருசி கண்ட பூனை இவன் ஸ்பெஷல் வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்ற ஆள் யோசுவாவுக்கு கொஞ்சம் பயமாகி போச்சு இந்த மோசைக்கே பலமுறை கள்ள தூக்கிட்டாங்க இந்த மண்ணாவார நின்று போச்சு இங்கே இருக்கிற சாப்பாடு காலி ஆகிறதுக்குள்ளே என்ன தூக்கிடக்கூடாது கள்ள தூக்கிடக்கூடாதுன்னு இவன் நேரம் இப்போ எங்கே போகிறான் ஜோம் பண்ண போகிறான் ஒன்று அதுக்கு ஜோம் பண்ண போயிருக்கணும் ரெண்டாவது இவன் உள்ளே போனாதான் ஃபுல்லாக சாப்பிடலாம் ஃபுல்லாக தங்கலாம் இப்போ உள்ளே போகணுன்னா எரிகோ அடைபட்டிருக்கிறது எரிகோ வழியாக தான் எங்கே போகணும் உள்ளே போகணும் இப்போ ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ண போகிறான் ஆண்டவரே எனக்கு சாப்பாடும் கொஞ்சம்தான் இருக்கிற மாதிரி இருக்குது ப்ரொவிஷன் முன்னாடி இருக்கிற இடம் எப்படி இருக்குது அடைபட்டிருக்குது ரெண்டுக்கும் ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க ஆண்டவரேன்னு ஜோம் பண்ண போயிருக்கலாம் நம்பர் ஒன் அல்லது இந்த எரிகோ எப்படி இருக்குன்னு தனியாக போய் என்ன செய்ய போயிருக்கலாம் இவர் ஏற்கனவே ஒரு முறை 40 வருஷத்துக்கு முன்னாடி மோசையினால் அனுப்பப்பட்டு என்னவா வந்திருக்கிறார் உள்ளார ஸ்பையாக வந்திருக்கிறார் அதனால் இவனுக்குள்ள ஒரு கட்ஸு தைரியசாலி இவன் தனியாக போகிறான் ஆமேன் எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது அந்த யோசுவாவோட கட்ஸை பார்க்கும்போது அவன் லீடர்னு அவன் ஒரு தனி லீடர் ஆமேன் மோசையெல்லாம் கூட எங்கேயுமே தனியாக போன மாதிரிலாம் இல்லை எப்பயுமே யோசுவாவை கூட்டின்னு போவார் ஆனால் இந்த யோசுவா தனியாக இறங்கி செயல்படுறான் அல்லேலூயா தனியாக போய் நிற்கிறான் போய் நின்றுட்டு அவர் என்ன செய்கிறான் பாருங்கள் அவன் அந்த அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் இவர் காட்டுக்குள்ளே வெளியில் போயிட்டு இருக்கும்போது கீழே குனிஞ்சு பார்த்துட்டு போகிறார் ஒருவேளை குனிஞ்சு ஜோம் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம் அல்லது ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து போயிட்டு இருந்திருக்கலாம் கீழே குனிஞ்சு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருடைய கவனம் முன்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இது தலையை தூக்கி பார்க்குறான் தலையை தூக்கி பார்த்த உடனே தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் நல்லா கவனிக்கணும் ஒரு நபர் ஒரு மனிதன் இதோ ஒரு நபர் என்ன செய்கிறார் ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார் அதாவது குனிஞ்சிக்கிட்டே வந்து ரொம்ப தூரமாக கவனிக்கல வேற எதையோ யோசிச்சுட்டு ஜோம் பண்ணிட்டே வந்தாரேனோ தெரியல திடீர்னு யாரோ முன்னாடி இருக்கிற மாதிரி தூக்கி பார்த்தா முன்னாடி ஆள் நிற்கிறாரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு கண் எடுக்கிற தூரத்தில் வச்சுக்கிறீங்களேன் நிற்கிறாரு ஆனால் சும்மா நின்னா பரவாயில்ல கையில் என்ன வச்சுருக்கிறாரு உருவின பட்டயம் வாசிங்க பார்ப்போம் அந்த வசனத்தை எதிரே நின்றார் உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது யோசுவா அவரிடத்தில் போய் நல்லா கவனிக்கணும் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருந்திருப்போம் நம்ம லீடர்னு வச்சுக்கோம் யோசுவா ஆல்ரெடி இவன் வந்து கமாண்டர் 40 வருஷத்துக்கு முன்னாடியே ரெவிதீமில் அமலேக்கியருக்கு விரோதமாக என்ன செஞ்சார் யுத்தத்தில் யார் தான் கமாண்டரு மோசையோட கமாண்டர் இவன் இஸ்ரவேல் தேசத்துடனே கமாண்டர் இவன் 40 வருஷமாக கமாண்டர் இப்போ கமாண்டருக்கு மேலே அடுத்த போஸ்டிங்கு வந்துட்டான் இப்போது எதிரில் ஒருத்தன் பட்டயத்தை உருவிட்டு நின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சண்டைக்கு போவோம் சண்டை போடுவோமா ரெண்டு காரியம் நல்லா கவனிக்கணும் ஐ ஆம் ரெடி ஃபார் வார்னு அர்த்தம் உருவின பட்டயத்துக்கு அடையாளம்னா சண்டைக்கு நான் ரெடி இப்போ யோசுவா என்ன பண்ணியிருக்கணும்னா டக்குன்னு என்ன பண்ணியிருக்கணும் பட்டயத்தை உருவி இருந்திருக்கணும் ஆனால் இந்த யோசுவா பட்டயத்தை உருவலை பட்டயம் எங்கே தான் இருக்குது கரெக்டாக இடுப்புலேயே தான் இருக்குது நார்மலாக பட்டயத்தை விட்டுட்டு இவன் நேராக கிட்டக்க போனான்ருக்கு என்ன தைரியம் பாருங்கள் இவனுக்குள்ள 1 அதிகாரத்தில் இவனை என்ன செய்ய வேண்டியது இருந்துச்சு ஆண்டவர் பலம் கொண்டு திடமனந்தாயிரு
பயப்படாதே திகையாதே கலங்காதேன்னு இவனை குழந்தைய தாட்டுற மாதிரி என்ன செய்ய விட்டுருந்துச்சு தைரியம். இங்க அஞ்சாம் அதிகாரத்துல தைரியமா போறா கிட்டக போய் யோசுவா என்ன செய்தாரா அவரிடத்தில் போய் நீர் எங்களை சேர்ந்தவரோ. நல்லா கவனிக்கணும், அவர் கேக்குற கேள்வி பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். நீர் எங்களை சேர்ந்தவரோ சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அல்லேலூயா. இப்ப யோசுவா கிட்டக்க போகும்போது எதோட தான் போறான், சந்தேகத்தோட தான் போறான். ஒருவேளை சத்ருவை சேர்ந்தவன் அப்படின்னு அவர் சொல்லி இருந்தாருன்னா அடுத்த நிமிஷம் வெட்டியிருப்பான் யாரு, யோசுவா. அந்த தைரியத்தோட தான் யாரு போறான். சில நேரம் ஆண்டவர் நமக்கு தைரியம் வேணும்னு நினைக்கிறாரு. ஆமென். சில காரியங்களை பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணவே மாட்டோம், ஓடிடுவோம், ஒளிஞ்சிருவோம், எஸ்கேப் ஆயிரும்டா மோசனே நீங்க பாத்துக்கிறீங்க என்ன பண்ணுங்க. இந்த விஷயத்துல நம்மளால என்ன செய்ய முடியாது, சமாளிக்க முடியாது. அண்ணனை கழட்டி விட்டு எஸ்கேப், எம்மாடி நீங்க பாத்துக்கங்க, இல்லாடி பாஸ்கர் மாமாட்டு சொல்லி மாமா இந்த பிரச்சனையை நீங்க என்ன செய்யுங்க பாத்துக்கிறீங்க, இதெல்லாம் நம்மளால சமாளிக்க முடியாது. ஆனா யோசுவா நம்மள மாதிரி கேரக்டர் கிடையாது. அவன் பாக்குறான் நேரா நானே போறேன்டா ஃபேஸ் பண்ணுண்டா நேரா. ஆமென். நேரா போய் பிரச்சனையை ஃபேஸ் பண்றான். அவர் அடுத்த வார்த்தை அவர் சொல்றாரு, அதற்கு அவர் அல்ல நான் கர்த்தருடைய சேனை, அவர் அல்ல அப்படின்னா நான் எதிரி அல்ல. என்ன இல்ல, நான் எதிரி அல்ல. அவர் சொல்ற பதில பாருங்க, நான் எதிரி அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன், இப்பொழுது வந்தேன் என்றார். அல்லேலூயா. ரொம்ப அழகா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதி. இது என்ன சொல்றாரு அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சாதான் எனக்கு தெரியும். இவன் யாரு, யோசுவா யாரு, ஹி இஸ் த கமாண்டர், பிசிக்கல் கமாண்டர். இப்போ இன்னொரு நபர், இவனை போலவே இன்னொரு நபர் அங்க நிற்கிறார். அந்த நபர் சொல்றாரு, நானும் கமாண்டர் அப்படின்றாரு. நான் தான் கமாண்டர். அவன் நானும் கமாண்டர் இல்ல, யார் தான் கமாண்டர், நான் தான் கமாண்டர், கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன். ஒருவேளை நம்மளா இருந்தோம் வச்சுங்க, ஐயோ போட்டிக்கு ஆள் வந்துட்டான் போல் இருக்கே, என்னத்துக்கு ஆள் வந்திருக்கான் போல் இருக்கு, ஏய் நம்ம போஸ்டிங் காப்பு வைக்கிறான் யாவன், யாரை கேட்டு என்ன, நான் தான் இஸ்ரேலோட கமாண்டர் பிரதர், இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, டபக்குன்னு கத்தி எடுத்து சண்டைக்கு போயிருப்போம் நம்மண்ணா. ஆனால் யோசுவா என்ன செய்தான்றது மட்டும் நல்லா கவனிங்க, ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இங்க வந்தது யார், அங்க ஒரிஜினலா வந்தது ஜீசஸ் கிரைஸ்ட், அதாவது ஆண்டவராகி இயேசுவே அங்க என்ன செய்திருக்கிறார், இறங்கி வந்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும், நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ பற்றி புதிய ஏற்பாடுல அவரை ரட்சிப்பின் அதிபதினு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அதிபதி, ரட்சிப்பின் அதிபதி. அல்லேலூயா. அவர் தான் கமாண்டர், நம்ம தலைவர். ஆமென். யோசுவாவை சந்திக்க இன்னொரு யோசுவா வந்து நிற்கிறார். ஏன்னா இயேசு பேர் என்னது தான், யோசுவா தான். இப்போ யோசுவாவும் யோசுவாவும் மீட் பண்ணிக்கிறாங்க. அல்லேலூயா. இவரும் கமாண்டர், அவரும் கமாண்டர். இவரும் யோசுவா, அவரும் யோசுவா. ரெண்டு யோசுவாவும் என்ன செய்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. ஆனால் இந்த மாம்சத்தில் இருந்த யோசுவாவுக்கு தெரிஞ்சிருச்சு, நமக்கு முன்னாடி இருக்கிற யோசுவா தான் தெய்வம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, பைபிளில், ஹோல் பைபிளில் தேவ தூதர்கள் எங்கெல்லாம் இறங்கி வந்தாங்களோ அப்போ மனுஷர்கள் காலில் விழுவான். தானியல் காலில் விழுவான். நம்ம யோவான் இருக்கிறார் அப்போஸ்தலன், அவரே என்ன செய்வார், காலில் விழுவார். காலில் விழுந்த உடனே தேவ தூதர்கள் விலகிக்கிட்டு தூக்கி விட்டு சொல்லுவாங்க, யோ என் காலில் என்ன செய்யாத, விழாத, கர்த்தர் ஒருவர் தான் ஆராதிக்கணும் அப்படின்னு. ஆனா இந்த தேவதூதன் இங்க வந்திருந்த கமாண்டர் அப்படியே நிக்கிறாரு. நின்னது மட்டும் இல்ல, இவன் செய்த வர்ஷிப் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஆமென். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, இயேசு ஆராதிக்கலாமா, பிதாவை மட்டும்தான் ஆராதிக்கணும், யார் யார் சொல்லிட்டு உனக்கு. பழைய ஏற்பாட்டிலேயே இயேசுவை யோசுவா ஆராதித்தான், பணிந்து கொண்டான். அல்லேலூயா. அவர் தான் யோசுவா. ஆமென். He is the commander. Amen. அவர் இறங்கி வந்தார், இறங்கி வந்து இவன் ஆராதிக்கிறான், பணிந்து கொண்டான். அந்த ஆராதனை அவர் அங்கீகரித்து பதில் பேசுகிறார், மறுத்து பேசவில்லை. Amen. He accepted worship. Our Lord Jesus Christ is worthy to be worshipped. Amen. என் ஆண்டவர் இயேசு ஆராதனைக்கு பாத்திரர். சில பேர் சொல்ல, அவர் மனுஷன்தான். ஆமா, நீ மனுஷனா இருக்கிறதுனால தான் அவரும் யாரா இறங்கி வர வேண்டியதாயிடுச்சு. ஆமா, நம்ம பிள்ளைங்க ஐயோ நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக, பிள்ளைகளுக்காக மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் அவரும் இறங்கி வந்தார்.
கல்வாரி சிலுவையில மீட்பை உண்டாக்கினார், நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாய் மாறினார். இப்ப இயேசு எப்படி இருக்கிறார்னா, கேப்டன் ஆஃப் அவர் சால்வேஷன். சொல்லுங்க, நம்ம இயேசு தான் கேப்டன். ஆமென். மத்த ஆளுங்கெல்லாம் சும்மா ஊர்ல கேப்டன் சொல்லி திரியறவங்க என்ன கிடையாது, கேப்டன் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணாம நம்மள மாதிரி கத்தி கத்தி பாட்டு பாடாமலே அவன் தொண்டை எப்படி இருக்கு, அப்படி இருக்கு. நம்ம ஏழு நாளும் பிரசங்கம் பண்றோம், பாட்டு பாடுறோம், நமக்கு தொண்டை கட்டுது. உனக்கு என்னது கிட்ட தொண்டை கட்டுது அப்படின்னா, தண்ணி அடிச்சே நம்ம கேப்டனுக்கு என்ன செய்யுது, தொண்டை கட்டுது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு தான் ரியல் கேப்டன். ஆமென். யார் வந்தாலும் சொல்லுவோம், இந்த உலகத்தின் அதிபதி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் மேலான அதிபதியா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சர்வ லோகத்துக்கும் ஆண்டவரா இருக்கிறார். ஆமென். அவர் தான் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி. ஆமென். இப்போ யோசுவா பணிந்து கொண்டான். ரெண்டாவது என்ன செஞ்சான் வாசிச்சீங்கன்னா, என் ஆண்டவர் தமது அடி, அவர் சொல்றான் என் ஆண்டவர், he accepted the leadership of Joshua, Jesus. ஆமென். அவன் என்ன சொல்றான், அடுத்த வார்த்தை என் ஆண்டவர் தமது அடி. போதும் போதும் போதும். என் ஆண்டவர் அப்படின்னா, ஆண்டவரே நான் ஒருவேளை இஸ்ரவேலுக்கு என்னவா நியமிக்கப்பட்டிருக்கலாம், தலைவனா நியமிக்கப்பட்டிருக்கலாம். இப்ப நான் சொல்றேன், உமக்கு கீழே தான் என் தலைமைத்துவம். ஆமென். உங்க வீட்டுல நீங்க எவ்வளவுதான் பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உங்க வீட்டின் தலைவர் யாரா தான் இருக்கணும், இயேசுவா தான் இருக்கணும். உங்க பிசினஸ்ல நீங்க எவ்வளவு பெரிய மேக்னெட்டா வேணா இருங்க, ஆனா அந்த மேக்னெட்டுக்கு மேல, அல்லேலூயா, அந்த மேக்னெட்டுக்கு பவர் கொடுக்கிறவர் யார் தான், இயேசு தான். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அதுக்கு மேல இயேசு. ஆமென். இப்ப நான் எவ்வளவு பெரிய பாஸ்டரா வேணாலும் இருக்கலாம், எனக்கு மேல எனக்கு பாஸ்டர் அவர் தான். ஆமென். அவருக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோம். அவர் வந்துட்டா நம்மளாம் எப்படி நின்னுக்கணும், அவர் வந்து கமாண்டர் நான் அப்படின்ட்டா நம்ம எப்படி நின்னுக்கணும், ஆண்டவரே நீங்க வந்துட்டீங்களே நான் ஒதுங்கிறேன் அப்படின்னு நம்ம மாம்சம் ஒதுங்கிடணும். அல்லேலூயா. அவர் தான் மேன்மைப்படுத்தப்பட வேண்டும், அவர் உயர்த்தப்பட வேண்டும், இயேசு உயர்த்தப்பட வேண்டும் உங்க வாழ்க்கையில, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அவருடைய தலைமைத்துவத்தின் கீழே நீங்க இருக்க வேண்டும். ஆமென். மூன்றாவது என்ன நடக்குது, அவன் சொல்றான் பாருங்க, ரொம்ப அழகா தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்ன, அடுத்த வார்த்தை சொல்றான், நான் உமது அடியேன், ஐ ஆம் யுவர் சர்வன்ட். நல்லா கவனிக்கணும். மோசேயின் வேலைக்காரனா இருந்தவன் இப்ப சொல்றான், ஐ ஆம் எ சர்வன்ட் ஆஃப் ஜாஷுவா, ஜெகோவா. அல்லேலூயா. இயேசுவின் அடிமை அப்படின்றான். என்னது, உமது அடிமை ஆண்டவரே, உமது அடியேனுக்கு என்ன சொல்லுமா, சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அந்த காலத்திலலாம் பைபிள்ல எப்ப ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாலும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு தான் எல்லாரும் கேட்டாங்க. எல்லாரும் எப்படிதான் கேட்டாங்க, சாமுவேல் சத்தம் கேட்டார், என்ன கேட்டார், சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு சத்தம். என்னடா நம்ம தாத்தா சத்தம் மாதிரியே இருக்குதே அப்படின்னு யோசிச்சான். நேரம் தாத்தாட்ட போய், தாத்தா கூப்பிட்டீங்களா, இல்லப்பா. ரெண்டாவது, சாமுவேலே சாமுவேலே, திரும்ப போய் கேட்டான், தாத்தா கூப்பிட்டீங்களா, இல்லையே நான் உன்னை கூப்பிடலையே, நீ போய் ஒருவேளை ஆண்டவர் உன்னை என்ன செய்யலாம் கூப்பிட்டுருக்கலாம், நீ யார்கிட்ட பேசு சொல்லு, மடியேன் கேட்கிறேன்னு சொல்லு, அவர் பேசுவார். இவன் நேராக போய் அடுத்த தடவை, சாமுவேலே சாமுவேலே, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்பனா மேட்ரு இல்லாம அவர் நம்மகிட்ட வந்து பேசுறதே. இன்னைக்கு நம்ம ஆளுக்கு தேவதூதன் இறங்கி வர்றான், ஜீசஸ் இறங்கி வர்றாரு, ஆனா ஒரு மேட்ரும் பேசுறது இல்லை. எதுக்குடா வந்தாரு, அப்படியே வந்தாரு நின்னாரு, இப்படி ஷோ காட்டினாரு, என் தலைமையில கை வச்சாரு போயிட்டாரு. எதுக்குடா தலைமையில கை வச்சாரு, நான் சும்மா வச்சாரு, டே உன்ட்ட வேற எதுவுமே சொல்லியாடா அப்படின்னா, ஒன்றுமே சொல்லு, எங்கள் கிட்டலாம் அப்படிலாம் இல்லை. எப்போ வந்தாலும், டே மகனே இந்தியா அழியுது, நீ ஊழியத்துக்கு வான்னு தான் எங்களெல்லாம் கூப்பிட்டாரு இந்த காலத்திலாம். ஆனால் ஆண்டவர் இறங்கி வந்து என்ன செய்யறது இல்லை, சொல்லுங்க, இந்த காலத்தில் இறங்கி வந்து பாயாசம் குடிப்போமான்னு கேட்குறாரு, பிரியாணி செஞ்சு போடுறியான்னு கேட்குறாரு, என்ன கேட்குறாரு, சோத்துக்கு வழி இல்லாமல் பிச்சைக்கார ஜீசஸ் எவனோ வந்தானான்னு தெரியல எனக்கு. நான் சொல்கிறேன், வந்தது ஒரிஜினல் ஜீசஸ் இல்லை, மாம்சத்தில் வந்த இயேசுவை. என் ஆண்டவர் இயேசு ஜீவனுள்ள தேவன். அவர் இறங்கி வந்து உங்கள்கிட்ட சாப்பாடு கேட்கணும்னு என்ன கிடையாது, அவசியமே கிடையாது. அவருக்கு ஐஸ்வர்ய சம்மனர், ஊருக்கே சோறு போடுறவர், ஒன்றுமில்லாதது எல்லாருக்கும் சோறு, வானத்து மன்னாவால் இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தவர், அவருக்கு சாப்பாட்டுக்காக வரப்போகிறார் இன்னைக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அவ்வளோ பெரிய தெய்வம், அவரை போயிட்டு என்ன செய்யக்கூடாது, சீப்பா. ஆனால் நல்லா கவனிக்கணும், நிறைய பேர்கிட்ட யார் வர்றான்னு சொல்கிறேன், இயேசுன்ற பேரில் ஒளியின் தூதனுடைய ஆவி என்ன செய்து, கிரியை செய்து. இன்றைக்கு இயேசு வந்து ஒளியின் தூதன், நீங்கள் நல்லா கவனிக்கணும், He is the angel of light. அவர் யாரு,
பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரம். He is the angel of light. அவருடைய வேஷம் அவர மாதிரியே. இயேசு என்னெல்லாம் செய்வாரோ அதே மாதிரி யாரும் செய்வா? பிசாசும் செய்வான். இயேசு என்ன அற்புதம் செய்யறாரோ அதே மாதிரி என்ன நடக்கும்? பிசாசு அற்புதம் செய்வான். நீங்க பல விசுவாசிகளுக்கு, பாஸ்டர் நம்ம மீட்டிங்ல நடக்கிற மாதிரியே எங்கேயும் நடக்குது. பைபிள் தான் எழுதி வச்சிருக்கேன், நீ பைபிள் வாசிக்காதனால உனக்கு புரியல. அதை விட பெரிய காரியங்களை கூட அவன் எதையும் செய்யலாம், செய்யலாம். ஆனா மாயையான அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்து அல்ல, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற நபர்கள் இன்றைக்கு தேவை. ஆமென். இவன் அடுத்த வாரத்தை கேட்கிறான், நீங்க இப்ப வந்திருக்கிறீங்கன்னா நல்லா கவனிக்கணும். இவன் எதை வச்சு அவரை வித்தியாசமா கவனிச்சிருப்பான்னா, உடனே ஆண்டவர்னு ஏன் சொன்னான் அப்படின்னா, ஹிஸ் அப்பியரன்ஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ரொம்ப மெஜஸ்டிக்கா இருக்காரு. எப்படி இருக்காரு? நான் நினைக்கிறேன் ஜீசஸ் வரும்போது கமாண்டர்னு சொல்லணும்னா எதை மாதிரி தான் வந்திருப்பாரு? என்னங்க, ஒரு ஒரு ஆடு மேய்க்கிற கொம்பை வச்சுக்கிட்டு ஜிபா போட்டு வந்திருப்பார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கமாண்டர் அவுட்ஃபிட்டு என்னது, அப்படியே ஃபுல்லாக மிலிட்ரி கமாண்டர் மாதிரி தலையில் என்ன இருக்குது? ஆமாம், ஒரு தடவை கேட்கணும் ஆண்டவட்டப்பட்ட அவங்க ஒரே ஒன்று வந்துடும் அந்த 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 அப்பியரன்ஸில் ஒரு தடவை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரேன்னு. ஆமேன், ஆசையாக இருக்குல்ல. அப்படியே கமாண்டர் மாதிரி ராயலாக அப்படியே எடுத்து கத்தியை நீட்டிக்கிட்டு நிற்கிறாரு. இவன் நேராக காலில் விழுந்துட்டு, இப்போ என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் ஆண்டவரேன்றான். ஆமேன், நீங்க சொல்ல விரும்புறத சொல்லுங்க. என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சிகளை என்ன செய்ய? கழற்றி போடு. நீ நிற்கிற இடம் என்னது? பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர், ஹி இஸ் கன்ஃபார்மிங் டு ஹிம். என்ன கன்ஃபார்ம் பண்றாருன்னா, நான் மோசேக்கு முச்செடியில தோன்றின அதே ஆண்டவர் தான் இங்க வந்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா இல்லையா சொல்லுங்களேன். ஆண்டவர் இப்ப யோசு, அதாவது மோசேக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்டு அவனை என்னவா மாத்தினாரு? தலைவனா மாத்திட்டாரு. இந்த யோசுவாவை தலைவனை ஆக்கிட்டு எல்லாத்தையும் காமிக்கிறாரு. ஆமேன். பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் தான் வித்தியாசம். ஆமேன், அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ என்ன தலைவனா மாத்திட்டார். இப்ப மாத்திட்டு எனக்கு ஒவ்வொரு அற்புதமா செய்யறார். அல்லேலூயா. இப்ப யோசுவாவுக்கு அந்த அற்புதத்தை காட்டுறாரு. நான் மோசே கிட்ட இறங்கி வந்த அதே ஆண்டவர் தான்டா நானு. நான் வந்து நின்னா அந்த இடம் என்ன இடம்? பரிசுத்தமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அவர் எங்க இருக்காரு? இப்ப அவர் எங்க இருக்காரு? எனக்குள்ள இருக்கிறார். அப்போ இந்த இடம் எப்படி இருக்கணும்? ஆமா, நெஞ்சு மட்டும் பரிசுத்தமா இருக்கணும்னு பாஸ்டர் சொல்லிக்கிறாருன்னு, இங்க மட்டும் நிறைய சோப் போட்டு குளிக்கணும்னு நான் சொல்ல. பரிசுத்தாவியனும் உங்கள் சரீரங்களில எப்படி இருக்கிறாரா? வாசமாயிரு ஹோல் பாடி. அவர் நம்முடைய சரீரம் முழுசும் என்ன ஆக்கிட்டாரு? டெம்பிளா மாத்திட்டாரு, ஹோலி பிளேஸா மாத்திட்டாரு. இப்போ என்ன சொல்றாருன்னா, நீ உன் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வர பரிசுத்தமா வாழணும். ஆமேன், அல்லேலூயா. நம்ம பாட்டில் பாடணும், பிரதான பாவி என்ன, என்னவா மாற்றிட்டீர்? புனிதனாக மாற்றினீர். புனிதன்னா என்ன? செயிண்ட். அ சின்னர் பிகம் அ செயிண்ட். உலகத்தில் சின்னர் செயிண்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும்? ஆமாம், ரோமன் கத்தோலிக்க சபையில் செத்தா தான் செயிண்ட்டு. என்னது? செத்துட்டீங்கன்னா உனக்கு என்ன கொடுக்குற? செயிண்ட் பட்டம் கொடுக்குறேன். சாவாம் உயிரோடதுன்னு சான்ஸே கிடையாது. என் ஆண்டவர் இயேசு சொல்லாரு, நேத்து தான் பாவம் பண்ணிட்டு வந்திருப்பான், வந்து இயேசுவே என் பாவத்தை கழுவுங்கப்பா, என்னை மன்னிச்சுக்குங்கப்பா அப்படின்னு உன்ன. அடுத்த நிமிஷம் சொல்றாரு, ஏ யூ பிகம் அ செயிண்ட் மேன், நீ எனக்கு பரிசுத்தவான் அப்படின்றாரு. அல்லேலூயா. பாவிய ஒரே நாளில் செயிண்ட் ஆக்குற ஒரே ஆண்டவர் யாரு தான்? அவர் மட்டும்தான். அதனால தான் சொல்றேன், உம்மால் மட்டும்தான் முடியும். அது உம்மால் மட்டும்தான் முடியும். சொல்லுங்க, உம்மால் மட்டும்தான் முடியும். பிரதான பாவி என்ன, புனிதனாக மாற்ற இந்த கிடந்த என்ன, அழைத்து நிலைத்து நிறுத்த. பிரதான பாவி என்ன, புனிதனாக மாற்ற இந்த கிடந்த என்ன, அழைத்து நிலைத்து நிறுத்த. ஒன்றுக்கும் உதவாத என்ன கிருபையை பயன்படுத்த, ஒன்றுக்கும் உதவாத என்ன கிருபையை பயன்படுத்த. உம்மால் மட்டும்தான் முடியும், அது உம்மால் மட்டும்தான் முடியும், உம்மால் மட்டும்தான் முடியும், அது உம்மால் மட்டும்தான் முடியும்.
நீ பார்க்கிறவன் வெறும் கமாண்டர் இல்ல, பரலோக கமாண்டர்னு காட்டுறாரு. ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் மேல ஒரு கமாண்டர் இருக்கிறாரு. ஆமென். கேப்டன் ஆஃப் அவர் சால்வேஷன் ஆண்டவராக இயேசு இறங்கி வந்து கலட்டி போடு, நீ நிக்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா என்ன செய்தானா? அப்படியே செய்தான். சொல்லுங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே சொல்லுங்க, செய்யுங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் அடுத்த அதிகாரத்துல தான் வருது. ஆமென். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது அடுத்த அதிகாரம் முதல் வசனத்துல, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. நல்லா கவனிக்கணும். எரிகோ காரனுக்கு எல்லாம் பயம் நிறைஞ்சு போய் அங்கிருந்து அவன் வெளியே வரவும் மாட்டேங்கிறான், வெளியே இருக்கிறவனை உள்ளார விடவும் மாட்டேங்கிறான், க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையில க்ளோஸ் பண்ணியிருக்கிற எல்லா சிச்சுவேஷனும் தெரியும். கமாண்டர் அதுக்கு தான் வந்துக்கிறாரு. எதுக்கு? கதவை திறந்து விடுறதுக்கு இல்லையா, கோட்டையவே கீழே தள்ளுறதுக்கு. சொல்லுங்க, நமக்கு முன்னாடி கதவை திறந்து விட்டுட்டா அடிக்கடி மூடிடுவாங்க. கதவை பிடுங்கி விட்டா புது கதவை வச்சிருவான் சீக்கிரத்துல. ஆனா கோட்டையவே தகர்த்துட்டோன்னா, ஆமா, ஆண்டவர் பிளானே வேற. நம்ம கதவுல ஏதாவது ஒரு ஓட்டை கிடைக்குமா, ஏதாவது ஒரு கயிறு கிடைக்குமா, ஏறி போயிடுவோம். எப்படி எரியோல ஏதாவது ஒரு கயிறை போட்டு ஏறிடுவோமா? ஏதாவது ஒரு சின்ன ஓட்டை கிடைக்குமான்னு பார்ப்போம். ஒரு லூப் ஹோல் கிடைச்சதுன்னா உள்ளுக்குள்ள என்ன செஞ்சிருவோம் பாஸ்டர்? அப்படியே நுழைஞ்சிருவோம் பாஸ்டர். ஒரு சின்ன ஓட்டை கிடைச்சா போதும் பாஸ்டர், ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும் பாஸ்டர், நுழைஞ்சிருவேன் உள்ளர. ஆண்டவர் சொல்ற சின்ன ஓட்டை இல்லை, உனக்காக கோட்டையவே தகர்க்கிறவர் கூட இருக்கிறார். ஆமென். கமாண்டர் கூட இருந்தா போதும், அவர் சொல்றத செஞ்சா எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அடுத்த வார்த்தை என்ன பேசுறாரு பாருங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் எரிகோவையும் அதின் ராஜாவையும் யுத்த வீரரையும் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உன் கையில கொடுத்துட்டேன் அப்படின்றாரு. ஆமென். கமாண்டர் என்ன சொல்றாரு? இவங்க எல்லாம் ஆல்ரெடி உன் கையில கொடுத்துட்டேன், ஏன்டா இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்றாரு. ஆமென். உங்க பிரச்சனையை ஜெயிக்கிறதுக்கு கமாண்டர் சொல்ற ஒரே ஒரு ஆலோசனை, உன் பிரச்சனையை நீ ஏற்கனவே ஜெயிச்சிட்ட. ஆமென். நீ ஏற்கனவே ஜெயிச்சவன், நீ ஏன் நீ நானும் பயந்து போய் வேவு பார்த்துட்டு இருக்கிற அப்படின்றாரு. ஆமென். நம்ம போவோமா போக மாட்டோமா, ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, நடக்குமா நடக்காதா? ஆண்டவர் சொல்றாரு, ஆல்ரெடி உனக்கு நடந்து முடிஞ்சிருச்சு அற்புதம். யூ ஆர் கோயிங் டு சீ தட் மிராக்கிள் சீன். ஆமென். சீக்கிரத்தில் அந்த காட்சியை பார்ப்பேன். ஆமென். உன் கண் அதை என்ன செய்யும்? பார்க்கும். அப்படிப்பட்ட நாட்களை ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீ பணிந்து கொள். என்ன செய்? நீ பணிந்து கொள், அவருடைய தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள். அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். நம்ம பல நேரம் ஆண்டவர் வந்தா என்னதான் பண்றோம், நம்மளே தான் என்ன செய்யறோம். போன வாரத்தில் ஒரு பாஸ்டர் சொன்னார், நான் செய்தி கேட்கும்போது எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் போன உடனே நம்மளே என்ன செஞ்சிடறோம், பேசிட்டு அவர் வந்து ஏதாவது வாயை திறப்பார். எப்படி அப்படின்னு? இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். ஆண்டவரே இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது, பேசப்பட ரொம்ப பிஸியாக இருக்கேன். அதான் இந்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் போடும்போது, இந்த எண்ணாத்மாவே சொல்லும் போதும் நமக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக நம்ம ஆத்மா உள்ள இருக்காது. ஏன்னா சுற்றி பல விஷயங்களையும் வச்சுருப்போம். இங்கேருந்து எதிரிச்ச உடனே நம்ம போய் அதை போய் பார்க்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். ஐயோ பால்கார மணி அடிச்சுக்கிட்டு இருக்கானே, பால் வந்துருமோ வராதா? காலையில் நம்ம ஆண்டவர் படுற பாடு இருக்கே, நம்மகிட்ட ஒரு வார்த்தை பேசலான்னு பார்க்குறார். ஐயோ உன் சத்தத்தை நான் கேட்கட்டும்னு அவர் சொன்னதும் போதும், அவர் பேசுறது நம்ம என்ன செய்யறதே இல்லை, கேட்கறதே கிடையாது. நம்மளே கிழிஞ்சற காடு மாதிரி ஒரு ஒரு மணி நேரத்துக்கான ஜபத்தை வச்சிருப்போம், ரெடிமேடா வச்சிருப்போம், இந்த 1000 ஸ்தோத்திர பலிகள் மாதிரி. சொல்லுங்க, அடிச்சுன்னா எடுத்து வச்சுட்டு சோத்திரம் 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 சோத்திரம். அவர் சொல்ல நடுவில் டே ஒன்னே ஒன்று நான் சொல்லிக்கிட்டுமா, ஒன்றும் வேணாம், பதில் தருகிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஜபம் கேட்கிறவர் டே பதில் கொடுக்குறண்டா, கொஞ்சம் பதில கேளு, ஆலோசனை தருகிறவரே உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க விடையா. நீங்க அமைதியா இருக்கிற ஒரே இடம் நான் பிரசங்கம் பண்ணும் போதுதான் எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை இதுக்கும் டிஸ்கஷன் எதுவும் வச்சிருந்தோம், கண்டிப்பா நானும் பிரசங்கம் பண்ண முடியாது. ஏன்னா நான் பிரசங்கம் பண்ண போற பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு சைட்ல என்ன வந்துகிட்டே இருக்குது, ரெவலேஷன்ல வந்து செய்யுது வந்துகிட்டே இருக்கு.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. அவர் எரிகோவை தகர்க்கிறதுக்கு ஐடியா அவர் சொல்லுவார். ஆமென். உங்க வாழ்க்கையில நிக்கிற பிரச்சனையை ஓபன் பண்றதுக்கு யாரால தான் முடியும்? அவரோட டெக்னிக்கே வேற. நம்ம நிறைய என்ன சொல்லிருக்கோம், ஆண்டவரே அந்த கதவை திறந்து விடும், அந்த சாவியை கொடுமா ஆண்டவரே, அந்த யார்கிட்ட அந்த சாவியை அவன் என்ன செய்து வைத்திருக்கிறான், வைத்துக் கொண்டிருக்கான், அந்த சாவியை என்னிடத்துல என்ன செய்து விடும், கொடுத்து விடும் ஆண்டவரே. ஆண்டு சொல்ல சாவி வேணாண்டா, கதவையும் உடைக்க வேணாண்டா. அப்ப என்ன பண்ண போறீங்க? அந்த ஊரையே கவுத்துவோம் அப்படின்றார். ஆமென். மொத்தமா என்ன செஞ்சிருவோம், இறக்கிடுவோம். ஹைட்டா இருக்கிற ஊரை தரையோட தரையாக்கிடுவோம். எரியோ தேடிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். எரிகோவின் அந்த கோட்டை அஸ்திபாரங்களையும் தேடிட்டு கடைசியில் 2000 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 50 வருஷத்துக்கு மட்டும் தான் எரிகோவோட அஸ்திபாரத்தை கண்டுபிடிச்சாங்க. மொத்தத்துக்கும் அப்படியே உள்ளர இறங்கிருச்சு, மொத்தமாக உள்ளர இறங்கி போச்சு. இவங்க பிளெயினில் ஏறி போகிற மாதிரி போகிறாங்க. ஒரிஜினலாக எரிகோ வந்து மலை மேலே இருக்கிறது, மலையை ஒட்டி இருக்கிற முகுடில் மேலே ஹைட்டாக இருக்க வேண்டியது. ஆண்டவர் எல்லாத்தையும் மொத்தமாக உள்ளே தள்ளிவிட்டார். அல்லேலூயா. அந்த எரிகோன்ற ஊரையே எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? ஒரு பெரிய மண்மேடு மாதிரி இருக்குது என்னமோன்னு போய் தேடி இருக்காங்க. அங்கே என்ன இருந்திருக்குது? எரிகோ சிட்டி. அல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார், உனக்காகவும் செய்வார். ஆண்டவர் சொல்ல உன் பிரச்சனை ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அப்படின்றார். ஆமென். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், கில்கால்ல தான் ஆண்டவர் இந்த ரெவலேஷனை கொடுத்தார். கில்கால் இஸ் த பிளேஸ் ஆஃப் ரெவலேஷன் அபவுட் யுவர் ப்ராப்ளம்ஸ். உன் பிரச்சனைக்குரிய பதில் கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை சபையில தான் உனக்கு கிடைக்கும். என்ன என்ன வேணும், கர்த்தர் செய்தி நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆராதனை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஜப நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இங்கே தேவ சமூகத்தில் கில்கால்ல தான் கர்த்தருடைய ஆலோசனை வெளிப்பாடுகள் கிடைக்கின்றது. ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய ப்ரொவிஷன் இங்கே தான், உன்னுடைய ப்ராமிஸ் இங்கே தான் நிறைவேறும். உன்னுடைய வாழ்க்கையில் தேவையான ரெவலேஷன். இன்னைக்கு வெளிப்பாடு இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நிறைய நேரங்களில். நான் யார், நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்னை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன? எல்லாரையும் போல நீங்களும் இல்லை, உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் ஒரு பிரதான நோக்கத்தை வைத்திருக்கிறார். God has a specific plan for you. உன் லைஃபுக்காக நீ ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சிருக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் அதை விட பெஸ்ட்டாக போட்டு வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லார், மகனே நீ உன் வாழ்க்கைக்கு கமாண்டரா இருக்க விரும்புறியா, உன் படைக்கு நீ கமாண்டரா இருக்க விரும்புறியா, நான் கமாண்டரா இருக்கட்டுமான்னு கேட்கிறாரு. யோசுவாட்ட அந்த சேலஞ்சு தான் வச்சார். யோசுவா நீ கமாண்ட் பண்ணி நடத்த போறியா, நான் நடத்தட்டுமா? அவன் சொல்லிட்டான், ஆண்டவரே நான் சர்வெண்ட் அப்படின்ட்டான். அடுத்த நிமிஷம் நான் வந்து நான் உங்க கமாண்ட்ல உங்க கமாண்டுக்கு கீழே இருக்கிற ஒரு சாதாரண சோல்ஜர் அப்படின்ட்டான். ஆமென். இன்னைக்கு நம்மளாம் கமாண்டர் மாதிரி பந்தா காட்டினாலும் உள்ளுக்குள்ளற சோல்ஜர் லெவலு கூட நமக்கு என்ன கிடையாது, தைரியம் கிடையாதுன்னு யாருக்கு நல்லா தெரியும் சொல்லுங்களேன். ஆமா, நம்மெல்லாம் வெளியே அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி காட்டிக்குவோம், உள்ளுக்குள்ளார என்ன இருக்கும்? நம்ம ஊர்ல டயலாக் அடிப்பாங்கல்ல, பில்டிங்கு ஸ்ட்ராங்கா பேஸ்மெண்ட் என்னது வீக்கா. ஆமா, அந்த மாதிரி தான் நம்ம ஆள் எல்லாம். ஆனா ஆண்டு அது தெரிஞ்சுதான் ஆண்டு சொல்றாரு, உன் பில்டிங் வேணா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நீ காட்டிக்கலாம், ஆனா பேஸ்மெண்ட்லயே உனக்கு என்ன இருக்குது, வீக் இருக்கு. பேசாம நான் கட்டுறேன் அப்படின்றாரு புதுசா. ஆமேன். நான் உன்னை நடத்துறேன், நான் உன்னை கூட்டிட்டு போறேன், நான் உனக்கு முன்பாக ரெடியா இருக்கிறேன். என் இதயத்தோடு போ நீங்க தான், என் கருவிழியும் நீங்க தான், அசைவுகளில் நீங்க தான், என் சுவாசமே நீங்க தான். என் இதயத்தோடு போ நீங்க தான், என் கருவிழியும் நீங்க தான், அசைவுகளில் நீங்க தான், என் சுவாசமே நீங்க தான். நீங்க தான் இசப்பா, நீங்க நீங்கதான் எல்லாமே.